விவசாயிகளுக்கு 1597 கோடி ரூபாய் சம்பா பயிர் இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட அறியப்படாத சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்க நாள்தோறும் நிகழ்ச்சிகள். மங்களூரு அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஆய்வு செய்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. தமிழகத்தில் வரும் சனிக்கிழமை 50,000 கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். மருத்துவமனைகளிலும் ஏழை எளிய மக்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள உதவும் அரசு மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர். ஐசிசி 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து இன்று மோதல்.